வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பாத்தீங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பள்ளிக்கரணை அம்பாள் நகர்ல நல்ல ஒரு டீசென்டான லொகேஷன் லொகேட் ஆயிருக்க ரீசேல் இண்டிஜுவல் 3 BHK நம்ம சேலுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டை தான் இன்னைக்கு நம்ம சேனல் ரிவியூ பண்ண போறோம். வீட்டுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பெரிய ரோடு தாங்க, 24 ஃபீட் ரோடு மேலே தான் இந்த வீடு நம்மளுக்கு அமைச்சிருக்கு. சுத்தி வீடுகளும் அப்பார்ட்மெண்ட் இருக்க இடத்துல நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த வீடு நம்மளுக்கு லொகேட் ஆயிருக்கு. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரங்க, உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தர் ஆயிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க, உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ போக போக இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீடெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் இந்த காரில் 3 BHK இண்டிஜுவல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீட்டை அவங்க சேல் பண்ணுறதுனால இன்னர் அண்ட் அவுட்டர் ஃபுல்லாகவே பெயிண்ட் ஒர்க் பண்ணி தாங்க இந்த வீட்டை அவங்க சேல் பண்ணுறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்கல்ல, நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, பள்ளிக்கரணை அம்பாள் நகரில் நான் வீடு பார்த்துருக்கேன், 3 BHK இண்டிஜுவல்ஸ் என்ன இருந்தால் சொல்லுங்கள் பார்த்து சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கான தாங்க. ஃப்ரெண்ட்லேயே மெயின் கேட் கொடுத்துருக்காங்க, கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வராமல் இருங்க. 2 கேட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கார் கொண்டு வந்தீங்கன்னா உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு கேட்டும், நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா உள்ள வரதுக்கு ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்த உடனே நம்மளுக்கு பார்க்கிங் வந்துருங்க, நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங்ல நீங்கள் இனோவா கிறிஸ்டார் XUV700 ஒரு பெரிய கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணது போக தாராளமாக ஒரு 4 பைக் நீங்கள் நிப்பாட்டிக்கலாங்க. பார்க்கிங் ஃபுல்லாகவே பார்க்கிங் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் EB வந்துருங்க. வீட்டை சுற்றி செட் பேக்கப் பெட்டு தான் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மோட்டர் நீர்மூழ்கி மோட்டர் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு சம்போட கெப்பாசிட்டி 6000 லிட்டரையும் செப்டி டேங்கோட கெப்பாசிட்டி 8000 லிட்டரையும் கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கரணை நான் சொன்ன உடனே நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் யோசிப்பீங்க, மழை பெஞ்சா தண்ணி லேகாக நிற்கும் சொல்லிட்டு. பள்ளிக்கரணையில் அம்பா நகரில் இந்த இடத்துல மழை பெஞ்சா தண்ணி லேகாக நிற்காதுங்க. இந்த வீட்டை நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது இங்கே இருக்க பீப்பிள்ஸ் கிட்ட விசாரிச்சு பார்த்து இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம சேனலில் இந்த வீட்டை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடு இருக்க சீட்டில் இங்கே இருக்க பீப்பிள்ஸ் கிட்ட நான் விசாரிச்சு பார்த்துங்க, எப்படிங்க இங்கெல்லாம் மழை பெஞ்சா தண்ணி லேகாக நிற்கும்னு சொல்லிட்டு. அவங்களே சொன்னாங்க, இங்கெல்லாம் மழை பெஞ்சா தண்ணி லேகாக நிற்காதுப்பா, மெயின் ரோடு கிட்ட அந்த பக்கமாக தான் உங்களுக்கு தண்ணி லேகாக நிற்கும்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் நான் போஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே விசாரிச்சு பார்த்தாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அதனால் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு பயப்படாமல் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாங்க. வீட்டுக்கு வெளியே கார் பார்க்கிங் இருக்க இடத்துல காமன் பாத்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டோர் PVC டோரில் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. குளிக்க ஒரு பாத்ரூமும் அந்த பாத்ரூமும் இந்தியன் டாய்லெட் போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போய் வீடு ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி மெயின் ரோட்ல இந்த வீடு எவ்வளோ தூரத்தில் வந்து நியர்பை இருக்க லொக்கேஷன் எல்லாமே நம்ம பார்த்துடலாங்க. இது பள்ளிக்கரணை டு வேலைச்சேரி போகிற மெயின் ரோடுங்க. இந்த ரோட்டு மேலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நம்மளோட வீடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. பள்ளிக்கரணை ரொம்ப ஃபேமஸான இந்த சிவன் கோயிலுக்கு பேக் சைடில் அம்பாள் நகரில் தான் நம்மளோட வீடு நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. இதுதான் நம்ம வீட்டுக்கிட்ட போகிற வழி. சிவன் கோயில் ஒட்டின மாதிரி ஒரு ரோடு ஒன்று உள்ள வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பெருமாள் கோயில் மட்டுங்க. முட்டி ரைட் திரும்பினா பள்ளிக்கரணை அம்பாள் நகர் பார்க் வந்துடும். இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸான பாருங்க. நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் வாக்கிங் போக உங்கள் குழந்தை கூட டைமில் ரிலாக்ஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கார் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம வீட்டுக்கிட்ட போகிற வழி. இந்த வீட்டை நீங்கள் சைட் விசிட் பார்க்க வராமல் இருந்தால் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு 1 ஹவர் பிஃபோர் கால் பண்ணிட்டு வந்துருங்க, நான் எக்ஸிக்யூட்டிவ் அரேஞ்ச் பண்ணிடுறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடு ஃபுல்லாகவே பார்த்தலாம். மெயின் டோர் மாதிரி சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருங்க. மெயின் டோர் டீக்குள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் வந்துருங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஹால் ஸ்டார்ட் ஆகலங்க. 4YEARS அடுத்தது தான் நம்மளுக்கு ஹால் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தவரை டேரெக்டாக ஹால் தெரியுது, உங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ரைவசி இருக்கும். 4YEARS அடுத்தது இருக்கிறதுனால இந்த ஃபோயிலில் நீங்கள் ஃபிஷ் டேங்க் என்ன வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம், திங்ஸ் கூட வச்சுக்கலாங்க. ஃபோயிலே லேப்டாப் கொடுத்தா இல்லை UPVC பவர் சேவிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. லேண்டும் நம்மளுக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிற மெயின் வாஸ் படி சவுத் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி தான் அமைச்சு கொடுத்துருக்கு. 4YEARS நம்ம உள்ளே வந்தோடனே நல்ல ஒரு பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. லிவிங் கம் டைனிங் வந்துடும். ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்குது. இந்த ஹாலே ஒரு வுட்டன் விண்டோ வித் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் மிஷின் ஏரியாவாக இருக்குங்க. லிவிங் கம் டைனிங்காக இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்றாமல் டைனிங் டேபிள் போட்டுக்கிட்டு இந்த ஹாலில் நீங்கள் ஒரு பெரிய ஷோபா போட்டது போக டிவிலாம் மாட்டது போக நீங்கள் நடந்து போகலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஹால்லேயே உங்களுக்கு டிவி ஷோக்கேஸ் ஏரியா மாதிரி கொடுத்து செல்ஃபு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் வாங்கிட்டு இன்னும் உட் ஒர்க் மாலர் கிச்சனில் பண்ணினா வீடு இன்னும் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹால் நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் பார்த்துலாம், கிச்சன் டோர் உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் 10x10 வந்துருங்க. 10x10 இந்த கிச்சன் கொடுத்துருக்காங்க. லேடிஸை பொறுத்தவரைக்கும் கிச்சன் நல்லா பெருசாக ஸ்பேசியாக இருக்கும்னு நினைப்பீங்க. இந்த கிச்சன் நம்மளுக்கு அப்படி தாங்க இருக்குது. கிச்சனோட ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்குது. கிச்சனில் 2 வுட்டன் விண்டோ வித் கொடுத்துருக்காங்க. லேப்ட் செல்ஃப் எல்லாம் வந்து செல்ஃப் கடப்பாக்கல தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேடை ஃபுல்லாக கிரானைட் ஃபினிஷிங்ல ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் ஒரு சிங்க் இருக்குது. கிச்சன் மேடைக்கு மேலே 6 ஃபீட் வரைக்கும் வாட்டர் டைஸ் ஒட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடு அவங்க சேல் பண்ணுறதுனால இன்னும் 2 அவுட்டர் ஃபுல்லாகவே பெயிண்ட் அவுட் பண்ணி தான் இந்த வீட்டை அவங்க சேல் பண்ணுறாங்க. இந்த வீட்டை நீங்கள் வாங்கிட்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு பெரிய செலவுன்னு எதுவும் இருக்காது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த வீட்டு நீங்கள் வாங்கிட்டு வர மாதிரி இருக்குங்க. இந்த 3 BHK வீட்டில் வர ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாங்க. பெட்ரூம் டோர் வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 12x12 அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமில் 2 வுட்டன் விண்டோ வித் கிரில் கொடுத்துருக்காங்க. லேப்ட் செல்ஃப் எல்லாமே வந்துடும். பள்ளிக்கரணை இந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சால்ட் கண்டர் வாட்டர் கிடையாது. பள்ளிக்கரணையில் சில இடத்துல உங்களுக்கு சால்ட் கண்டர் வாட்டர் இருக்கும், ஆனால் பள்ளிக்கரணை அம்பாள் நகர் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வாட்டர்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். இந்த வீட்டை நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும் வாட்டர்லாம். இது சம்மர் சீசனுங்க, இப்போ கூட இங்கெல்லாம் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, கிரவுண்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 BHK வீட்டில் வர செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாங்க. பெட்ரூம் டோர் ஃபுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமில் நீங்கள் கிங் சைஸ் காட்டே போட்டுக்கலாம். நீங்கள் கிங் சைஸ் காட் போட்டு போக நீங்கள் நடந்து போகலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பெட்ரூமில் லேப்ட் செல்ஃப் எல்லாமே கொடுத்துருங்க. செல்ஃப் கடப்பாக கல்ல தாங்க போட்டு கொடுத்துருங்க. இந்த பெட்ரூமில் 2 வுட்டன் விண்டோ வித் கிரில் இருக்குது. இந்த வீட்டில் வர எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வென்டிலேஷன் காற்று வசதி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வர அட்டாச் பாத் பார்த்துலாங்க. பாத்ரூம் டோர் PVC டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வால் டைஸ் 8 ஃபிட் இருக்கி ஒட்டிருக்காங்க. ஒரு வென்டிலேட்டருக்கு ட்ரை ஏரியா வெட் ஏரியா தனித்தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் இந்தியன் டாய்லெட் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேர்வேர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங் தான். டாப் பாயிண்ட், வாட்டர் டூ பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும்.
அதே மாதிரி பள்ளிக்கரணை இந்த காரிடாரில் உங்களுக்கு சென்னை லிமிட்குள்ளே வர ஏரியாங்க. பள்ளிக்கரணை அம்பாள் நகரில் இந்த இடத்துல கவர்மெண்ட் சைடில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ஒர்க் முடிஞ்சு ரெடியாக வச்சிருக்காங்க. இன்னும் கனெக்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்க, கனெக்ட்லாம் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு செப்டி டேங்க் எடுக்கிற செலவு இருக்காதுங்க. இந்த வீட்டில் வர தேர்ட் பெட்ரூம் பார்த்துருக்காங்க, பெட்ரூம் டோர் ஃபுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 12x13 12x13 வந்துடும். இந்த பெட்ரூமில் ரெண்டு உட்டன் விண்டோ வித்து கிரில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் செல்ஃப் எல்லாம் வந்துடும், செல்ஃபு கடப்பாக்கல்ல தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் வந்துருக்காங்க, ஹால்லையும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் இருக்குது. இந்த பெட்ரூமில் நீங்கள் கிங் சைஸ் கார்ட் போட்டுக்கலாங்க. இந்த வீட்டோட ஏஜ் ஆஃப் பில்டிங் ஜஸ்ட் 5 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. 5 இயர்ஸ் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ரெட் பிக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் ஆத்து மணிலேருந்து செங்கல் யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த பெட்ரூமில் வர அட்டாச் பாத் பார்த்துலாம், பாத்ரூம் டோர் பிவிசி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வென்டிலேட்டருக்கு இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைட் போட்டு கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் வால்டேஜ் 8 ft வரைக்கும் ஓட்டிருக்காங்க. பாத்ரூமில் இருக்க வால்டேஜ் ரொம்ப கரலுக்கு அந்த மாதிரி இல்லைங்க, நீட் அண்ட் கிளீனாக தான் இந்த பாத்ரூம் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃபோர் ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம டெரஸ் போயிடலாங்க. ரீசேல் 3 BHK இண்டிஜுவல் ஹவுஸுங்க. வீடு ரொம்ப நல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்து பார்த்து வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1500 லேண்ட் ஏரியா வந்துருங்க. பில்டப் 1350 1350 பில்டப்பில் கட்டப்பட்ட வீடுங்க. 3 ஃபேஸ் EB வந்துடும், CMDA அப்ரூவ் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் 1 crore 25 lakhs, 1 crore 25 lakh ரூபா. ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள் தாங்க, ப்ரைஸ் நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு பெஸ்ட்டான நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்கலாங்க. பள்ளிக்கரணையில் நல்ல ஒரு டீசெண்டான லொக்கேஷன் தாங்க இந்த வீடு நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. CMDA அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட். சப்போஸ் இந்த வீட்டுக்கு நீங்கள் பேங்க் லோன் போகிற மாதிரி 80-85% வரைக்கும் நீங்கள் பேங்க் லோன் போகலாம். ஆல் பேங்க் லோன் எலிஜிபிள். உங்கள் சிவில் நல்லாயிருக்கும் பட்சத்தில் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துரும். டெரஸில் பீம் கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரில் நீங்கள் இன்னொரு ஃபோர் மேலே பில் பண்ணுற மாதிரி தான் பில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. டெரஸில் ஒரு டேப் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலோட 200th வீடியோங்க இது நம்மளுக்கு. நான் எப்பவுமே சொல்கிறது தான், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருங்க. நம்ம சேனலோட 100th வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்களை ஒருத்தங்க தான் வாங்கிருந்தீங்க. அதேமாதிரி இந்த வீட்டை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்களை யாராச்சும் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்க, இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஏபிஎம் ஓம்ஸ்.